பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள ஆதியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமோஸ்துதே. இன்றைய தினம் புழுவெட்டு என்றும் தலை சொட்டை ஏற்படக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நோய்க்கான தீர்வாக இன்று ஒரு மருந்தை பார்க்கப் போகிறோம். அதற்கான மூலிகையும் இப்போது உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இது உங்களுக்கு தெரியாத மூலிகை அல்ல, எல்லோருக்கும் தெரிந்தது. தாராளமாக எல்லா இடங்களிலும் கிடைக்கக்கூடியதுமான ஒரு மூலிகை தான். இது ஓமத்தை. இந்த ஓமத்தை என்பது வெள்ளை நிற பூவுடனும் இருக்கும். இது நில ஓமத்தன் என்று சொல்வார்கள். இதில் கருமை நிற ஓமத்தையும் இருக்கு. காய்களும் தண்டு இந்த பூ எல்லாம் கருப்பாக இருக்கும். அதேபோல நீல நிறத்திலும் இந்த பூ இருக்கும். காய் சற்று நீளமாகவும் இருக்கும். இந்த காயினுடைய அமைப்பு இங்கு எல்லா இடங்களிலும் இது போன்று இருக்கும். சிறு முள்களாகவும் கடினமான முள்ளுடையதாகவும் இருக்கும். ஆனால் பனிப்பிரதேசங்களில் இந்த காயாகப்பட்டது, அதாவது கொல்லிமலை, ஏற்காடு, கர்நாடகா அதாவது பெங்களூர் குளிர் பிரதேசங்கள், இந்த மாதிரியான சூழலில் வரும் இந்த ஓமத்தையானது மேல் நோக்கி இருக்கும் காய். இதில் ஏற்கனவே சொன்னது போல வெள்ளை ஓமத்தன், நீல ஓமத்தன், கரு ஓமத்தன், பொன் ஓமத்தன், இது போன்று பல வகையில் இது கிடைக்கிறது. இந்த மாந்திரீக முறைக்கும் இது நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. ஆகையால் இதனை நீங்கள் தெரிந்து கொள்வது அவசியம். இதில் அந்த பனிப்பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அந்த காயாகப்பட்டது மேல் நோக்கியும் இருக்கும். அதில் முள்கள் சிறியதாகவும் கெட்டியாகவும் இருக்கும். அதேபோல ஒரு முள் சிறியதாகவும் ஒரு முள் ஒரு அங்குல நீளமாகவும் இருக்கும். அந்த மாதிரியான பல வகையாக இந்த ஓமத்தனாகப்பட்டது இருக்கிறது. இந்த ஓமத்தையில் சிறு பிஞ்சாக இருக்கக்கூடிய ஒரு காயை கொண்டு வந்து அம்மியில் வைத்து நெகிழ அரைத்து அதனை அந்த புழுவெட்டு இருக்கக்கூடிய இடத்தில் தடவி வர, நாட்பட்ட புழுவெட்டுவாக இருந்தாலும் சரி, தங்க இடத்தில் மொழுமொழு என்று சொட்டையாக இருந்தாலும் சரி, அதாவது பாரம்பரியமாக வரக்கூடியதற்கு ஆகாது. புழுவெட்டால் வந்த அந்த நோய்க்கு மட்டும்தான் இந்த ஓமத்தினுடைய காயினுடைய அந்த பிஞ்சு எடுத்து வந்து அரைத்து, அதாவது அரைப்பது என்பது தண்ணீர் விட்டு அரைக்கக்கூடாது, உமிழ் நீர் அதாவது எச்சில், நம் வாயிலிருந்து வரக்கூடிய எச்சிலும் மருந்துதான். அதை அனாவசியமாக கண்ட இடங்களில் துப்பக்கூடாது. அது போன்ற பழக்கம் உள்ளவர்கள் நிறுத்தி கொண்டால் அவர்கள் ஆரோக்கியமும் ஆயுளும் நீடிக்கும். நம்முடைய உமிழ் நீரும் ஒரு நமக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள், மருத்துவ குணமுடைய பொருள். எந்த நிலையில் இருந்தாலும் அந்த உமிழ்நீர், அவரவர்களுடைய உமிழ்நீர் அவரவர்களுக்கு மருத்துவத்தை தன்மை உடையதாகவே இருக்கும். ஆகையால் இந்த ஓமத்தங்காய் பிஞ்சியை உமிழ்நீர் விட்டு அரைத்து அதனை பொடுகு, அதாவது இந்த புழுவெட்டு உள்ள இடங்களில், புழுவெட்டால் பாதிக்கப்பட்ட இடங்களில் நன்றாக தேய்த்து தடவி வந்தால் நாட்பட நன்றாக அந்த இடத்தில் முடி வளர ஆரம்பித்துவிடும். அதேபோல அந்த நிலைக்கு பிறகு இந்த மூலிகையாகப்பட்டது இந்த மாதிரி ஒரு 2 மாத காலங்கள் செய்து வந்தால் நாளுக்கு நாள் அப்படியே அவர்களுக்கு முடி அடர்த்தியாக வர ஆரம்பித்துவிடும். யாதொரு பின்விளைவுகளும் இருக்காது.